பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய கன்னிராசி என்பர்களே, கன்னி லக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. 17-11-2022 15-12-2022 வரை கார்த்திகை மாதம் 29 நாட்கள். 3ல சூரியன், 13 நாளைக்கு புதன் 3ல, அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு புதன், 21 நாள் சுக்கிரன், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன், செவ்வாய் 10ல், 13 நாள் கழித்து 9ல் செவ்வாய் வக்கரகதியில், 7ல் குரு, 5ல் சனி, திருவான நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம், 7ல் குரு சனியினுடைய சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், ராகு அஷ்டம ராகு 8ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல கேது. கன்னிராசிக்கு எப்போவுமே வாழ்க்கையில் யார் எதை சொன்னாலும் அதில் ஒரு திருப்தி கிடைக்காது. மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு எண்ணம் செயல்கள் உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு விஷயம் நெருடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி இருந்துருக்கலாமோ, அப்படி இருந்துருக்கலாமோ, அதை செஞ்சிருக்கலாமோ, இதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவர்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடியது. சில நேரங்களில் உங்களுக்காகவும் பிடிக்காத சில விஷயங்களை தவிர்த்துட்டு வாழக்கூடியவர்கள். ஆண்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய தன்மை இயல்புத்தன்மைக்குத்தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது விட்டு கொடுத்து போகிறது, ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல ஒதுங்கி இருக்கிறது, யாருக்காகவும் எதுக்காகவும் வித்தியாசமாக நடந்துக்கிற கூடாது, இதெல்லாம் உங்களுடைய அடிப்படை தன்மையிலே இருக்கக்கூடியது. இந்த மாதத்தில் நீங்கள் எதுவும் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப சிரமப்பட மாட்டீர்கள். வருவதெல்லாம் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த 2ல் இருக்கிற கேது, 8ல் இருக்கக்கூடிய ராகு, கேது ஏறி இருக்கிற நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம், ராகு ஏறினுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போது எது நடந்தாலும் குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனைகள் இருக்கும், வெளியில் அது எதுவுமே இருக்காது. கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அப்பா அம்மா, தம்பி, அண்ணன், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவி, கணவன், எல்லாமே பில்டப் காமிக்கும். நான் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிங்க? பில்டப் காமிக்கும். அதாவது இருக்கிறது இல்லாத மாதிரி, இல்லாதது இருக்கிற மாதிரி. அதுதான் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே தோணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. இது பொதுவான பலன். எதையும் தேடி போக வேண்டாம், எல்லாம் தேடி கிடைக்கட்டும், எல்லாம் நம்ம தேடி வரட்டோங்கிற மாதிரி இருக்கு. ஒரு 2 பெண்களால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பெண்களாக நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. அது கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதனுடைய தாக்கம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா எது நடந்தாலும் அதிகமாக நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ 1க்கு 2 ஆண்களாக இருந்தால் எந்த பெண்களாக வேணாலும் இருக்கலாம். அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பு, கல்யாணம் ஆகி உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்க. இந்த மாதிரி சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு சில தொந்தரவுகளாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், 8 வயசுக்கு மேலே 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி அறிவு அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. படிப்பு மேன்மை, படிப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அபரிமிதமான ஒரு சிந்தனை, இதெல்லாம் இருக்கும். அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை பார்த்தீங்கன்னா, இந்த 8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை தயவு செஞ்சு தனியாக விடாதீங்க, யார் கூடயும் அனுப்பாதீங்க, உங்களுடைய அனுமதி இல்லாமல் யார் கூடயும் அனுப்பாதீங்க. உங்களுக்கு அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்களோட பழக விடுங்க. இன்றைக்கி காலகட்டம், இந்த கிரக அமைப்புக்குண்டான காலகட்டம், தேசம் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குது. இந்த ராசிக்கு கொஞ்சம் மிகைப்பாடாக செய்யும். நல்ல நேரத்தில் நல்லதே தான் நடக்கணும். நல்ல நேரத்தில் ஒரு கெட்டது நடந்தாலும் அது சமுதாய சூழ்நிலை நடக்குதுன்னு அர்த்தம். நீச்சல் தெரியாதவன் எப்படி தண்ணியில் விழுந்து நான் நீச்சல் கற்றுக்கிறேன்னு சொல்கிறானோ தானா, அந்த மாதிரி தான். 18 வயசுக்கு மேலே 23 வயது வரை இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கிற பெண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான சிறப்பான காலகட்டம். ஏற்கனவே பேசி முடிச்சிருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கக்கூடியது, தேதியெலாம் குறிச்சிருப்பீங்க. இப்போது ஏதாவது தடங்கள், நான் வந்து குலதெய்வம் போனேன், வாக்கு கிடைக்கல, இல்லை பொண்ணு வேண்டாங்கிறா, இல்லைன்னா மாப்பிள்ளை வந்து வீட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாங்க, நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிச்சுக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இதை முடிவு பண்ணுங்கள். திருமண காலகட்டம்னு முடிவு பண்ணிக்க, அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்க, நல்லா இருக்கும், நல்ல வரன் கிடைக்கும். கெட்டவன் கிட்டிடில், கெட்டவன் கெட்டுப்போனா கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில், கிட்டிடும் ராஜயோகம். 6, 8, 12 கிரகங்க. அந்த 6, 8, 12லயே இருந்தால் அதுக்கு பேர் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. அவர் 6ல் இருக்காரா, 8ல் இருக்காரா, பண்ணல இல்லை, அதனால் சனியினால் யோகம் கிடையாது. அது 5ல் இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அந்த கர்ம யோகத்தை தான் கொடுக்கும். 8ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார்? செவ்வாய். அவர் 8ல் இருக்காரா? இல்லை, 9ல் இருக்கார். அப்போ அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால அவரால் வந்து பலம் கிடையாது. உங்கள் ராசிக்கு அவர் தேவையில்லை தான், உங்கள் ராசிக்கு அவர் நல்லதெல்லாம் பண்ண மாட்டார், பலம் கிடையாது, அவர் எங்கே இருந்தாலும் பலம் கிடையாது. அடுத்து 12க்கு அதிபதி யார்? சந்திரன். அவர் தான் 12லேயே இருக்கார் இந்த மாதம் ஆரம்பம். அதனால் இந்த மாதம் பூரா விபரீத ராஜயோகம் உள்ள மாதமாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்காக தூக்கி இப்படியே குறையை பிச்சுட்டு கொடுக்கும், தலையில் மூட்டையை கட்டி கொடுக்கும், மூட்டையை கட்டி எடுத்து, அதெல்லாம் கிடையாது. செய்யக்கூடிய வேலைகளுக்கு உறுதுணை, உற்சாகம். ஒருத்தர் வந்து விளையாட்டுலேயே உங்களுக்கு சொன்னால், ஒன்றுமே அடிக்காதவர், ரன்னே எடுக்காதவர், திடீர்னு 6 ரன்னுக்கு அடிக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உற்சாகம், கைத்தட்டுறோம். அந்த மாதிரி எதுவுமே நடத்தாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயம். 11ஆம் அதிபதி சந்திரன் 12ல் இருந்து அவர் 12லேயே ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதம் பூரா அவர் ஓரளவுக்கு யோகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா இயற்கையிலேயே அவர் 11 நல்லது மட்டும்தான் பண்ணும். அது 12ல் இருந்தாலும் நல்லது தான் பண்ணும். சந்திராட்டமும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் இருக்காது. சந்திராட்டம தினத்தில் உங்களுக்கு சந்திராட்டம்னா என்னன்னே தெரியாமல் தான் போகும், அப்படி வச்சுங்க. இந்த 40 வயசுலேருந்து திருமணம்ங்கிறது நான் சொன்னேன், 35 வயசு 36 வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட முயற்சி பண்ணால் திருமணத்துக்கு உண்டான நல்ல அருமையான காலகட்டம் இது. அதே வயது உள்ள ஆண்களுக்கும் திருமணம் எப்பாடுபட்டாலாவது இந்த குரு பயிற்சிக்குள்ள திருமணத்தை நடத்திடு அப்படின்னு முடிவு பண்ணு. 36 வயசுக்கு மேலே 48-49 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான நல்ல யோகமான காலகட்டம் இது. வீடு வாங்கணுமா வாங்கிடுங்க, மனை வாங்கணுமா வாங்கி வைங்க கட்டிக்கலாம், நிலம் வாங்கணுமா வாங்கி வைங்க கட்டிக்கலாம், தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க நல்ல முறையில் போகும், வியாபாரம் பண்ணணுமா ஏதாவது கடை கண்ணி வைக்கணும் ஏஜென்சி வேணுமா எடுங்க அதை ஆரம்பிங்க அதுவும் சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்துக்கு இந்த உத்தியோகம் இல்லை அடுத்த உத்தியோகத்துக்கு போகலாமா இப்போவே இந்த மாதத்தில் அதுக்குண்டான எல்லா வேலையும் செய்யுங்க, இடம் மாறிடுங்க, ஊர் மாறுங்க, நாடு மாறிடுங்க, வெளிநாடு போங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேறு வேலை தேடுறதுனா தேடுங்க. தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது இது வரைக்குமே அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், விடிவு காலம் பிறக்கும், மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்காங்களா, கணவன் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரா, பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரா, இந்த மாதம் அதுக்கு உண்டான தீர்வை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், உட்காந்து பேசுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், வேண்டவே வேண்டான்னு சொல்லி இந்த கணவன் மனைவி பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வேண்டான்னே முடிவு பண்ணும். அதில் வெளிநபர்களால் காம்ப்ரமைஸே வேண்டாம். ஏன்னா வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத பார்க்கணும். சமாதானம் பண்ணி திரும்ப குடும்பத்தை வந்தால் திரும்ப அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. நான் சொல்கிறது இந்த 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் மாமனார் மாமியாராக இருந்தால் உங்கள் மருமகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா உட்காந்து அவங்கக்கிட்ட நீங்கள் சமாதானம் பேசணும், அவங்கள ஒதுக்க வேண்டிய அவசியம். எப்போவுமே ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். இது அடிப்படையில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தத்துவம், அதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணு எனக்கு வேணாமா, இந்த மாப்பிள்ளை ரொம்ப உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, அவரால் அவர் கூட இனிமேல் என்னால் குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொன்னால் அதை இவங்க பூஸ்ட் பண்ணி என் பொண்ணு இப்படி சொல்லுது நீங்கள் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி உறவுள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் உட்காந்து பேசி தீர்த்து. மகனும் மகளோ மகளும் மருமகளுமோ ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் அதில் தலையிட்டு அவங்கள சமாதானம் பண்ணுங்க. ஆனால் வேண்டவே வேண்டாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்களாகவே அதை மாறிடும், அடுத்தவங்க சொல்லி மாறணும்னு அந்த எண்ணத்தை பாதிங்க. பின்னாடி அவங்க சொன்னதுனால தான் நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பின்னாடி அந்த மாதிரி சூழ்நிலைகள் திரும்ப வரும். இந்த நல்ல நேரத்தில் நல்லது மட்டுமே செய்யும், கெட்ட விஷயங்களை நினைக்கக்கூட கூடாது. ஐம்பத்தி 53 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் அன்பர்கள் சொத்து வாங்கிறது, அந்த சொத்தில் வீடு கட்டுறது, இல்லைன்னா அசையா சொத்துக்களாக வச்சுருக்கிறது, தங்களுடைய சேமிப்பாகவே வச்சுருக்கிறது, யாருக்கும் கைமாத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான விரைய செலவெல்லாம் செய்யக்கூடாது. உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரம் இது, அதை பயன்படுத்திக்கிட்டு மனைவியினுடைய யோகத்தை பயன்படுத்தி கொள்ளும். 60 வயசுக்கு மேலே 71 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல் நலனில் அக்கறை தேவை, மனைவியாக இருந்தால் கணவனை ரொம்ப கண்காணிக்கும், தனியாக விடக்கூடாது, எங்கேயும் போய் 4 நாள் தங்குறேன் 5 நாள் தங்குறேன்லாம் விடக்கூடாது. அதே போல் உடம்புல ஒரு சின்ன கோளாறு இருந்தால் கூட அதை பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. 71 வயசுக்கு மேலே 84 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். குடும்பத்தாரால் சில தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் சொல்லுங்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.